ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு எங்கூர் பக்கத்தில் இருக்க காவேரி ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இழந்த பழம் நிறையா இருக்குது, அதை பறித்து சாப்பிட தான் போகிறோம். இப்போல்லாம் காவேரி ஆற்றுல தண்ணி ரொம்ப கம்மியாக வரதுனால அங்கனைக்கங்கனா இந்த மாதிரி தான் தண்ணி போயிட்டுருக்கோம். இதுவே மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி போகும், அப்போல்லாம் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, அதனால் தண்ணியுமே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக பொறுமையாக நானும் என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஆற்றை கடந்து வந்துட்டோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்து வீடியோ தான் போட்டிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பல ஆடில் வர மாதிரி ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி கட்டி விட்டுருக்காங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி சவுண்டை வச்சு இந்த மாட்டோட ஓனர் வந்து மாட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார், அதுக்காக தான் மணி கட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆறு மாதிரி தெரியுது பாருங்கள். மழை இல்லாத காலங்களில் இந்த மாதிரி தான் தண்ணி சின்ன சின்ன ஆறு மாதிரி அங்கனைக்கு அங்கே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறந்த பழம் மரத்துக்கிட்டே வந்துட்டோம், பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயே ஒரு 4-5 மரம் இருக்குது. ஒன்றா மரமெல்லாம் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மரம் தான், ஆனால் பழமெல்லாம் நிறையாவே இருக்குது. இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பழம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. பெட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் பொறுக்கி வச்சுருக்காரு பாருங்களேன். இதை அப்படியே மார்க்கெட்டு கொண்டு போயிட்டு சேல் பண்ணுவார். இந்த மரம் பார்த்தீங்கன்னா காவேரியில் இருக்கனால யார் வேணாலும் பறித்து சாப்பிடுவாங்க. இதில் பறித்து சாப்பிட்டோம்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சின்ன மரமாக இருந்தாலும் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போல எங்கள் ஊரில் நிறைய இறந்த பழம் மரம் இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் எதுவுமே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி நேரடியாக போய் மரத்தில் இறந்த பழம் பறித்து சாப்பிட்டீங்கனாங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இறந்த மரத்துலேயே பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இது சும்மா சின்ன செடி மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம பழங்க. ஒரு அண்ணன் இறந்த பழத்தை மார்க்கெட்டு கொண்டு போகிறதா பறிச்சு இருந்தார் பார்த்தீங்களா. அவர் வந்து இறந்த பழம் சாப்பிட்டா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உண்மையாக இல்லை பொய்யான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழத்தை நாங்கள் கொஞ்சம் அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு போகிறோம். மறுபடியும் இதேமாதிரி அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.